பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தோல்வியா? கவலை வேண்டாம். மாநில அரசு மத்திய அரசு தேர்வுக்கு நிகராக பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற திரையில் தோன்றும் என்னை தொடர்பு கொள்ளவும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மைல் கட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் நிகழ்ச்சியில் நடக்கக்கூடிய அதிரடி மாற்றங்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலோட அப்டேட் தெரிஞ்சுக்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிக்பாஸ் சீசன் 4 பார்த்தீங்கன்னா விரைவிலே வரப்போகுது. ஸோ இதில் அதிரடியான மாற்றங்கள் வந்து நிறையவே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை வந்து பயோ செக்யூர் பபிளில் தான் வந்து கனெக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பயோ செக்யூர் பபிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஐபிஎல் வந்து நடக்க போகுது. ஸோ அதில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, அதில் வரக்கூடிய பிளேயர்ஸை வந்து ஒரு சர்க்கிள்குள்ளே வச்சுருப்பாங்க. ஸோ அதை விட்டு அவங்க வெளியே போகக்கூடாது. வெளியே போனால் அப்படின்னா அவங்க குவாரண்டைன் மூலமாக தான் வந்து உள்ளடி வரணும் அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வரப்போகிற கண்டஸ்டண்ட்டை வந்து ஒரு 15 நாள் வந்து குவாரண்டைனில் வச்சு தான் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே அனுப்ப போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிறிது காலம் வந்து ஒரு வாரமோ ரெண்டு வாரமோ வந்து அந்த கண்டிஷன் வந்து மாஸ்க் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வேணால் அவங்க மாஸ்க்கை வந்து கலத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே வேலை பார்க்குறவங்க, அதாவது பிக்பாஸ்க்கு வெளியே வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, இந்த குவாரண்டைன் வந்து 15 நாள் இருந்து தான் வந்து அவங்க அவங்களுடைய வேலையில் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த செட்டை விட்டு எங்கேயும் போகாமல் அங்கேயே இருக்கும்படி அப்படிங்கிற மாதிரியான ஆர்டர் வந்து அவங்களுக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவை புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம சீசன் 1லேருந்து சீசன் 3 வரைக்கும் பார்த்துருப்போம், அதாவது ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து வார வாரம் வெளியே போவாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா அந்த வீட்டோடய வெளியே போயிடுவாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி யாரையுமே வந்து வெளியே விட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, சிறிது காலத்திலே வந்து அந்த கண்டிஷன் வந்து கெஸ்ட்டாக உள்ளடி வருவாங்க. ஸோ அதனால் இந்த 100 நாளும் பார்த்திங்கன்னா எல்லோரும் பிக்பாஸ் கண்ட்ரோலில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகுது. ஸோ அந்த வீட்டோட்டு அவங்க வெளியே போனாலும் ஸோ அவங்களுக்குன்னு தனியாக வெளியில் ஒரு ரூம் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் தான் வந்து அவங்க இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிவிக்கப்படுறாங்க. இதை தொடர்ந்து கண்டஸ்டண்டோட ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எபிசோடுக்கு பிறகு அந்த வீட்டுக்குள்ளே வருவாங்க. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா 15 நாள் குவாரண்டைனில் இருந்து தான் அவங்களையும் அந்த வீட்டுக்குள்ளே அனுப்புவாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவலும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இருக்க கொரோனா காலத்தில் இந்த மாதிரியான நிறையவே பாதுகாப்பு விஷயங்களை கருதி இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை வந்து எடுக்க போகிறாங்க. ஸோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சி இந்த மாதிரி எடுக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பற்றின உங்களுடைய ஒப்பீனியை வந்து நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இது போல் நிறைய தகவல் தெரியணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.